ஹாய் கைஸ் விஷுவலைசேஷன் ஒர்க்ஸ் என்ன போல் வாழ்க்கை. திஸ் இஸ் பரத் ஹியர் ஃப்ரம் ஸ்ரீ ராஜமாதங்கி அகாடமி. இன்னையோட தம்னெயில் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, என்னடா பாகுபலி பத்தி என்னடா கான்செப்ட்ஸ் வரும்னு. எஸ், ஐ வாண்டட் டு கோ பேக் டு தி ஓல்ட் ஸ்கூல். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. முக்காவாசி புக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ் அண்ட் சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் தான் இருக்கும், கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். குழந்தைங்களுக்கு விஷுவலைசேஷன் பவர் வரணுங்கிறதுக்காக ஒரு டயக்ராம் கொடுத்து அதுலேருந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஏன் இது அடுத்த லெவல் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு பண்ணக்கூடாது? தட்ஸ் மை ஜென்ரல் ஐடியாலஜி. ஐ டூ இட் வித் தி கிளாஸ் ஆல்சோ வித் சோ மெனி ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம படம் பார்த்து கதை சொல்ல எடுக்கிற கான்செப்ட் வந்து பாகுபலி ஒன் த பிகினிங், ஐடில் எரக்ஷன் சீன். அதாவது அந்த சிலை, பல்லால் தேவனோட சிலை படுக்க வச்சிருப்பாங்க. The people will start lifting it. அந்த சீனை விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சாறு கேரக்டர் இருக்கும். ஒன்னு பல்லால் தேவனோட ஐடில், செகண்ட் த ஓல்டு ஃபெலோ இழுக்க முடியாம இழுத்து ட்ரை பண்ணி விழுந்துருவாரு, மூணாவது தேவசேனா, நாலாவது பாகுபலி அண்ட் தி அதர் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு லிஃப்ட் அப் அண்ட் ஹூ ஆர் ஆல் டான்சிங், ஹூ ஆர் ஆல் பிளேயிங் மியூசிக், ஆல் திஸ் பீப்புள். இதுல என்ன சார் கான்செப்ட்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கதையை விஷுவலைஸ் பண்ணிடுவோம். எல்லா மக்களும் இழுக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த ஐடில். அந்த ஐடில் ரொம்ப ஹெவியா இருக்கும், எல்லாரும் டயர்டா இருப்பாங்க, அவங்களால இழுக்கவே முடியாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஓல்டு ஃபெலோவும் ஹி வில் ஆல்சோ ட்ரை டு லிஃப்ட் இட் அப், பண்ணவே முடியாது. ஆல்மோஸ்ட் அந்த ஐடில் திருப்பி போய் எல்லாரையும் உழுந்து முடிக்கிற லெவல்ல பாகுபலி வில் கிவ் அன் என்ட்ரி சீன். பாகுபலி வில் வேர் தி மாஸ்க், கரெக்ட். ஈவன் பிஃபோர் தி பேண்டமிக் பாகுபலி வாஸ் த ஒன் ஹூ வாஸ் wearing a mask and then trying to show that he wanted to not show his identity. So appa enna agum, ellarum oru pakkam ilukumbodhu ellarum ipdi pidichu ilupanga, correct ah, ipdi pidichu ilukumbodhu பாகுபலி மட்டும் பின்னாடியில இருந்து ட்ரை பண்ணி பிடிச்சு இழுப்பாரு. இழுத்தோடனே அந்த அப்படியே இழுத்துட்டு வரும்போது அந்த ஓல்டு ஃபெலோ ஹி வில் ட்ரை டு ஹெல்ப், அப்ப மாஸ்க் அன்வீல் ஆகும். அப்ப பாகுபலின்னு பார்த்தோன்னே எல்லாரும் பாகுபலி பாகுபலி பாகுபலின்னு கத்த ஆரம்பிப்பாங்க. Then the whole scenario changes. Ballal Deva, who will be actually sitting, will be taken off. All the people will be amazed to see, listen to whatever. Bahubali's amma, Devasena also will be puzzled, but she will be visualizing. Eppadiyavadhu en paiyan vandhadhan kaapathuvan. So avanala mattumna Ballal Devan adikkumudi, he will come. So that is what she will have an identity. So if you remember this scene, you can try to connect with a concept in strategic management. நம்ம இப்ப என்ன கனெக்ட் பண்ண போறோம், strategic managementல ஒரு கான்செப்ட் கனெக்ட் பண்ண போறோம், which is going to be an important concept when it comes to your strategies, different strategic analysis, portfolio analysis connectionல வரும்போது strategic choices அப்படின்னு நம்ம ஒன்னு சொல்லுவோம். இந்த strategic choicesல ரொம்ப முக்கியமான விஷயம், strategic choiceல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து ஆர்டிடிஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிடிஎல். சோ திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட் தட் வி வில் ட்ரை டு டு. இப்போ நம்ம கவர் பண்ண வேண்டிய கான்செப்ட் ஆர்டிடிஎல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ரெட்ரென்ச்மெண்ட், டேர்ன் அரவுண்ட், டைவர்ஸ்மெண்ட், லிக்விடேஷன். ரெட்ரென்ச்மெண்ட்னா நம்ம கம்பெனியை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இட் வில் ரெடியூஸ் த ஸ்கோப் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. ஓகே, அடுத்தது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் பண்ணுவோம், அதுக்கு பேரு டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. டேர்ன் அரவுண்ட் வேலை செய்யலன்னா டைவர்ஸ்மெண்ட், டைவர்ஸ்மெண்ட் வில் லீட் டு லிக்விடேஷன். லிக்விடேஷனா யூ வில் செல் தி அசட்ஸ் அண்ட் யூ வில் செட்டில் த லயபிலிட்டிஸ் அண்ட் க்ளோஸ் தி அண்ட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். இதுதான் கான்செப்ட் ஆர்டிடிஎலோட கான்செப்ட்ல. நம்ம இப்போ எடுத்துன்னு வர்ற கான்செப்டோட பேரு இங்க டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. So if you remember this scene, I will again touch that on the scene, but I will say what is this turn around. The turn around strategy la enna pannuvaangana ella employees um yaralala mudiyilayo appa oru pudhu step edupaanga. Andha pudhu step edukkaradhukana ore purpose vandu CEO ala mattum dhaan panna mudiyum. Who is CEO? Chief Executive Officer. Avanga mattum dhaan oru strategy try pannuvaanga. And the strategy vechi they will try to bring in the business back to the firm and they will continue. Turn around vela seyla appadina it will lead to divestment and liquidation. Idhu dhaan nammaloada story. Now come to Ballal Deva idol. Ippo Ballal Deva oda idol paduthirukku, adhavadhu company
நம்ம எக்ஸாம்பிள்ல கம்பெனி விச் வில் பி நாட் பி ஏபிள் டு பிக் அப், ஏற்கனவே ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்கும், உழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த சீனியர் மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரை டு புல் தி கம்பெனி அப், தே வில் ட்ரை டு பிரிங் இட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பிரிங்கிங் தி ப்ராஃபிட், பட் தே வில் நாட் பி ஏபிள் டு டூ. பாகுபலி அம்மா ஆஸ் அ தேவசேனா வில் பி வெயிட்டிங் ஃபார் பாகுபலி டு டூ ஏ ஸ்ட்ராட்டஜி, ஹூ ஆர் நத்திங் பட் யுவர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, பட் ஸ்டில் தே வாண்டட் த கம்பெனி டு பிரிங் அப். ஸோ தேவசேனா எப்படி விஷுவலைஸ் பண்ணி காப்பாற்று, யாராவது ஒருத்தர் காப்பாத்துங்கன்ற மாதிரி தே வில் பி வெயிட்டிங். And the Bahubali is no one that except the CEO who is the guardian of the shareholders' welfare. Sir, this is correct. But CEO, abdinu solti, eppadi sir turnaround strategy connect pandrona? Just remember this scene. Ellaru ipdi pidichu irukkumbodhu, Bahubali, who is the CEO, will turn around and try to bring that particular idol with his own power. Matta senior managers, matta people, when they are not able to do, they will not be able to do it. The others are the employees. Employees aalayum company-ye mele thooka mudiyala. Bahubali amma can only just visualize. The shareholders can only visualize. The old fellow who is the senior manager who has tried enormous amount of time, now he is not able to do. He wanted somebody to pick up the particular company to develop. And that is where the CEO will come back and do a turnaround strategy. Turnaround is also known as internal retrenchment. அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், அதுக்கு பேரு இன்டர்னல் ரெட்ரென்ச்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் போகும்போது ஹி வில் எல்லாம் ட்ரை எ நியூ டிஃபரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, லைக் ஹவு ஹவு பாகுபலி வாண்ட்ஸ் டு புல் அப் தட் பர்டிகுலர் கம்பெனி. பாகுபலி பிடிச்சி எடுத்தோடனே எல்லாருக்கும் பவர் வந்துடும், ஏன்னா சிஇஓ இஸ் தி கார்டியன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்ஃபேர். ஆல் தி எம்ப்ளாயிஸ் மேனேஜர்ஸ் வில் பிகம் எனார்மஸ்லி எனர்ஜெட்டிக் அண்ட் தே வில் ட்ரை டு புல் இட் அண்ட் தென் த கம்பெனி வில் ஸ்டாண்ட் இன் தி பொசிஷன் ஸோ தட் த கம்பெனி வில் அகெயின் கெட் தி ப்ராஃபிட் அண்ட் தே வில் கம் டு த ஸ்டெபிலிட்டி. இந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் வி வாண்டட் டு பிரிங் இன் எ கான்செப்ட் கால் பாகுபலி ஒன். இப்போ பாகுபலி ஹூ இஸ் தி சிஇஓ இஃப் ஹி இஸ் நாட் வெரி பவர்ஃபுல், ஸோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஐடில் மேலே வந்துடும், கம்பெனி வில் பிக்அப் அண்ட் தே வில் ட்ரை டு க்ரோ. If it is not that level powerful Bahubali, அது நெகட்டிவ்ல போய் முடிஞ்சதுன்னா இட் வில் ட்ரை டு கோ ஃபார் டைவெஸ்ட்மெண்ட் அண்ட் டைவெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு லிக்விடேஷன். திஸ் இஸ் வாட் தி கான்செப்ட் தட் தே வில் ட்ரை டு கவர் அப் அண்ட் திஸ் வில் பி தேர் இன் யுவர் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். டேர்ன் அரவுண்ட் எப்படி பண்ணணுங்கிறதுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு, பட் திஸ் இஸ் வாட் இஸ் எ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யூ கேன் புட் ஆன் தி கமெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ என்ஜாய்ட் இட். There will be so many concepts coming like this for strategic management and auditing, law and economics, because I am a faculty for sale. Sale is going to be nothing. Sale, strategic management, yes. Auditing, A. L is law and E is economics. So I take all the subjects relating to this. So faculty for sale signing off, and I am coming back to you for another concept which will make your job very interesting. Thank you. Have a good day.